நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நேற்றைய சொற்பொழிவினுடைய தொடர்ச்சி. ஒரு அன்பர், பெரியவர் பால் பக்தி கொண்டவர், அவருடைய வாழ்க்கையிலே பெரிய அளவிலே கஷ்டம் நேரிட்டு கடன்காரனாக மாறி அதிலிருந்து தப்பிப்ப வழி தெரியாத நிலையிலே கடலிலே குதித்து உயிரை விட்டு விடுவது என்கின்ற ஒரு முடிவெடுத்து கடற்கரை நோக்கி வருகின்ற அவரை கடற்கரையில் மகா பெரியவர் தடுத்து ஆட்கொள்கிறார். கடற்கரைக்கு பெரியவர் எப்படி வந்தார், அவருக்கு எப்படி இவர் தற்கொலை செய்து கொள்ளப் போவது தெரியும், இவர் மனதில் எழும்பியது பிரமையா அல்லது நிஜமாலுமே வா, இப்படி பலதரப்பட்ட கேள்விகளோடு நேற்றைய நிகழ்வு முடிவடைந்த நிலையில் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி. பெரியவர் அவர்கள் அப்படி காட்சி தந்து தற்கொலை செய்து கொள்ளாதே, அது பெரிய பாவம், அதனால் உன் குடும்பம் இன்னமும் கஷ்டப்படும், வாழ்க்கையை எதிர்த்து போராடு, நிச்சயமாக முன்னுக்கு வருவாய், எல்லாம் சரியாகும் என்று அந்த இடத்துல ஆசீர்வாதம் செய்து அவருக்கு ஒரு தெம்பை தருகிறார். அப்பொழுது தான் தெரிகிறது தனக்கு ஏற்பட்டது ஒரு பிரமை, ஆனால் சாதாரண பிரமை அல்ல, கிடைத்திருக்க அறிய ஒரு பிரமை. அவர் வரையில் அது ஒரு நிஜமான அனுபவம். வாழ்க்கையில் வந்து அற்புதங்கள் இப்படி தான் நடக்கும். இத்தனைக்கும் இவர் பெரிதாக பெரியவரை அன்றாடம், அதாவது அவர் பெரியவரை பார்த்து பெரியவரை தரிசனம் செய்து பெரியவரை பற்றி சிந்தித்து ரொம்ப காலமாகிவிட்டது. அப்பாவோடு அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே போய்விட்டது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலேயும் இவருக்கு பெரியவருடைய கருணை கிடைத்திருக்கிறது என்பதுதான் இங்கே நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இவர் வீடு திரும்பும் பொழுது ஒரு காட்சியை காண்கிறார். அவருடைய மனைவி மாங்கல்யத்தை கையில் பிடித்து கொண்டு பெரியவர் படத்தின் முன்னாலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாள். அவருக்கு புரிந்துவிட்டது, இவளுடைய பிரார்த்தனை பெரியவருக்கு எட்டி பெரியவர் வந்து தடை செய்து விட்டார். இன்னும் சொல்ல போனால் இந்த பெண்ணுக்கு கூட தன் கணவன் தற்கொலை செய்து கொள்ளப் போவது தெரியாது. அவர், இப்படி கழுத்து நிறைய நகையோடு இருந்த நான் அவைகளெல்லாம் இல்லாமல் ஒரு மஞ்சளை அணிந்து கொண்டு கயிற்றிலே கட்டி கொண்டு தாலியாக அணிந்து கொண்டு இவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இவர் கவலைப்படுவதை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது, எதுவும் ஆகிவிடக்கூடாது என்று ஒரு எச்சரிக்கை மற்றும் பரிதாப உணர்வில் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்தவர் தன் மனைவியிடம் தான் தற்கொலை செய்ய முயற்சி செய்ததையும் பெரியவர் தன்னை தடுத்து ஆட்கொண்டதையும் எடுத்து சொல்லுகிறார். உடனே அந்த பெண்மணி கலங்கி போய் அவரை கட்டி கொண்டு, இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வரலாம், அதன் பிறகு நாங்கள் என்ன செய்வது, உங்களை தொடர்ந்து நாங்களும் அல்லவா இறக்க நேரிடும் என்று அந்த பெண்மணியும் கதறுகிறாள். இப்படி பலவாறாக கதறின நிலையில் பெரியவர் ஆசீர்வாதம் செய்திருக்கிறார், நிச்சயமாக நம் வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடக்கும், நாம் மீண்டு விடுவோம் என்று இவர் நம்புகிறார். ஒரு ஆச்சரியம் போல இவருடைய உறவினர் ஒருவர் மறுநாள் இவரை வீட்டில் சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீ கஷ்டப்படுவது எனக்கு தெரியும், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ என்னிடம் உதவி கேட்பாய் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன், ஆனால் உன்னுடைய சுயமரியாதை என்னிடம் கேட்க விடவில்லை போலும், அதே சமயம் உன் குடும்பம் கஷ்டப்படுவதை பார்க்க எனக்கும் விருப்பமில்லை, அதனால் என்னுடைய சேமிப்பு மற்றும் பலவாறு முயற்சி செய்து நான் ஒரு தொகையை கொண்டு வந்திருக்கிறேன், இதை நீ தட்டாமல் வாங்கி கொள்ள வேண்டும் என்று அவருடைய கையிலே கொடுக்கிறார். அந்த தொகையை வைத்து கொண்டு இவர் வந்து கடனை எல்லாம் அடைக்க முடியாது, அவ்வளவு கடன் இருக்கு. ஆனால் அந்த தொகையை வைத்து கொண்டு தற்காலிகமாக இவர் பசி என்கின்ற பிணியிலிருந்து வெளியே வரலாம், நிமிர்ந்து நிற்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சுதாரித்து இவர் வந்து கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து ஒரு பூரண விடுதலையை பெற முடியும். இது வந்து ஒரு தொடக்கம். அவரும் என்ன செய்தார்னா, அவருக்கு தெரிந்ததெல்லாம் என்ன அப்படின்னா, அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் என்ன தெரியும் அப்படின்னாக்கா, நன்றாக சமைக்கக்கூடியவர்கள், குறிப்பாக அவருடைய மனைவியினுடைய கை வண்ணம் இருக்கிறதே,
அது எல்லோரும் மெச்சக்கூடிய ஒரு கைவண்ணம். நம்முடைய பெண்களிலே இரண்டு விதம். ஒரு சாரர் எத்தனை தான் பார்த்து பார்த்து சமைத்தாலும் அது சுமாராகத்தான் இருக்கும். ஒரு சாரர் வெறும் வெந்நீர் இருக்கிறதே அதிலே சற்று மிளகை தூவி கொடுத்தாலும் அது மிகச்சிறப்பாக ரசம் செய்ததைப் போல நம்மை குடிக்கச் செய்யும். கைப்பக்குவம் அல்லது கைராசி அல்லது கை வளம் என்று இதற்கு எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அதே சமயம் ஒரு பெண் சமைக்கும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கிறாள் என்பது ரொம்ப முக்கியம். பல்வேறுபட்ட கற்பனை, பல்வேறுபட்ட விசாரம், வருத்தம் இவைகளோடு சமைக்கும் பொழுது அந்த உணவிலேயும் அது எதிரொலிக்கிறது. உணவு சமைக்கும் பொழுது இறை சிந்தனையோடு, நல்ல எண்ணங்களோடு, நம்பிக்கையோடு நாம் சமைப்பது என்பது நல்ல சுவை உள்ள உணவை உருவாக்கும். அந்த வகையில் இவர்களுடைய கைப்பக்குவம் அலாதியானது. அதை வைத்து கொண்டு இந்த பெண்மணி தனக்கு கிடைத்த அந்த பணத்திலே நிறைய முறுக்கு அப்பம் போன்றவைகளை சுட்டு கணவரிடம் தருகிறாள். அவரும் அதை ஒரு டின்னிலே போட்டு எடுத்துக்கொண்டு சென்று தெரு தெருவாக சுற்றி வியாபாரம் செய்ய முயற்சி செய்கிறார். நன்றாக வாழ்ந்த குடும்பம் இதுபோல ஒரு முயற்சியில் இறங்கும் பொழுது நான்கு பேர் பார்த்து கேலி செய்வார்களே, சிரிப்பார்களே என்றெல்லாம் அவர் அதற்கு அஞ்சவில்லை. வாழ்க்கையில் ஜெயித்து காட்ட வேண்டும், பெரியவர் ஆசீர்வதித்து விட்டார், எனவே இதை விட்டுவிடக்கூடாது என்கின்ற அந்த எண்ணம் அவரை இயக்குகிறது. ஒரு ஆச்சரியம் போல தெருவில் இறங்கின ஒரு அரை மணி நேரத்திலேயே அவ்வளவும் விற்றுவிடுகிறது. திரும்பி வந்து பணத்தை கொடுக்கவும் மறுநாள் அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுவை மிகுந்த பண்டங்கள் மிக வேகமாக விற்று மிக அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு நிலை உருவாகி இறுதியில் டின் டின்னாய் நாள் கணக்கில் என்று போய் ஒரு தனியாக ஒரு கடை வைத்து அந்த கடையில் வியாபாரம் செய்வது என்கின்ற ஒரு சூழல் இவருக்கு ஏற்படுகிறது. அந்த கடைக்கும் நிறைய கூட்டம் வந்து வியாபாரம் நன்றாக நடந்து நிறைய வருவாய் வந்து அதில் இருக்கிற அத்தனை கடன்களையும் அடைத்து அதுபோக அந்த கடையையும் விலைக்கு வாங்கி அவர் ஒரு மிகப்பெரிய நல்ல நிலையை அடைகிறார். அப்படி அடைந்து விட்ட நிலையிலே தான் இந்த சொற்பொழிவு கேட்க வந்த இடத்துல இவர் பாடிய பாடலை கேட்டு இது என் வாழ்க்கையில் எனக்காக பாடப்பட்ட பாடல் என்று அங்கே அவரிடம் சொல்லுகிறார். அதை கேட்டுவிட்டு அந்த உபதேசம் செய்தவர் இருக்கிறாரே அவரும் சொல்லுகிறார், 7 கோடி மந்திரங்கள் இருந்தாலும் குருவினுடைய உபதேசமும் குருவினுடைய கருணைக்கும் ஈடாக எதுவுமே இந்த உலகத்திலே கிடையாது. அது வந்து ஒருத்தருக்கு உற்ற துணையாக நின்று கை தூக்கிவிட வேண்டும் என்று முனைந்து விட்டால் அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை என்பதற்கு உங்கள் வாழ்க்கை ஒரு சான்று என்று எடுத்து சொல்லுகிறாள். அதற்கு பிறகு இந்த அன்பர் தந்தையைப் போலவே மடத்திற்கு செல்வது, பெரியவரை தரிசனம் செய்வது, மடத்திற்கு தன்னாலான கைங்கரியங்களை செய்வது என்று இவர் ஒரு நல்ல அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறார். இன்றைக்கும் அந்த அன்பருடைய வர்த்தக நிறுவனம் மிகச்சிறப்பான நிலையில் பெரியவருடைய கருணையின் எதிரொலியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்த செய்தி. இந்த செய்தி நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை தருவதோடு குருவருள் எத்தனை பெரியது என்பதையும் நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது அல்லவா? தொடர்ந்து சிந்தி. குருவே காம கோடி குருவே.